ஹலோ பீப்பிள், வெல்கம் பேக் டு மை சேனல் பீயிங் சூர்யா. இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து இருக்க போகுது. என்னென்னா வந்து நவம்பர் 16th அப்புறம் வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுறத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீனியை பற்றி தான் வந்து கேட்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பையன்கிட்ட வந்து கேட்க போகிறோம். ஹாய், உன் பேர் என்ன? நவீன். ஸோ ஸ்கூலார் காலேஜ் ஸ்கூல் எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட். நவம்பர் 16 வந்து ஸ்கூல் எல்லாம் வந்து ரீஓபன் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி உன்னோட கருத்தை வந்து நீ சொல்லிப்போ. ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறது நோ ப்ராப்ளம். பஸ்ஸுகளாக எங்கள் ஏரியாவில் வந்து பஸ்ஸுகளாக ஓடுறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இது வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் கன்ஃபார்ம் 1 week தான் போகும். நெக்ஸ்ட் வீக் வந்து அப்படியே கொரோனா வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு வந்தாவே போதும், கன்ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அது வந்து வேஸ்ட்டு தான். அது வந்து ஓப்பன் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ சொல்கிறது. ஆன்லைன் கிளாஸையும் அட்டன் பண்ணாலுமே பல பேர்த்துக்கு வந்து சிலருக்கு புரியாமையும் கூட இருக்கலாம். அதனால் ஆன்லைன் கிளாஸு வேஸ்ட்டு தான் நான் சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஏன்னா ஜனவரியில் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. செங்கோட்டியன் சார் வந்து எப்போ கொரோனா வந்து ஜீரோ ஆகுதோ அப்போ தான் ஸ்கூலு காலேஜுகளை ஓப்பன் பண்ணுற சொல்லிக்கிறாரு. ஜீரோ ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் ஒரு மே மந்த்து தான் மறுபடியும் ரீஓப்பன் தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஆன்லைன் கிளாஸும் வேஸ்ட்டு தான். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து நடக்கிறது வந்து சும்மா ஒரு ரிவ்யூக்காக தான் நடந்துட்டுருக்கு. அதனால அது வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து கேட்டாச்சு. ஸோ தம்பி வந்து சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு வந்து நல்லா வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? தாமரை சிவன். ஸோ நீங்கள் காலேஜா இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்களா? காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு. ஸோ காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட்? ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா இல்லை டிப்ளமோ? டிப்ளமோ. ஸோ டிப்ளமோ ஃபைனல் இயர் போக போகிறீங்களா? ஆமாங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்து 16th அப்புறம் வந்து எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணுறனால நீங்கள் வந்து உங்கள் ஒப்பீனியனை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். எப்படின்னா இப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணால் ஓகே, கூட்டமெல்லாம் வரும். திடீர்னு இப்போ கொரோனா வந்துருச்சுன்னா பசங்களுக்கு, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொரோனா வந்துருச்சுன்னா அவங்க எப்படி காலேஜ் பொறுப்பேற்றுக்குமா? இல்லைன்னா ஏதாச்சும் டிப்ஸு, இந்த சானிடைசர் இல்லைன்னா மாஸ்க்கு இந்த மாதிரி கொடுப்பாங்களா? சோசியல் டிஸ்டன்ஸ் விட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் கொரோனா அவ்வளோக்கே யாருக்கும் வராது. ஸோ இப்போ வந்து நீங்கள் காலேஜ் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்கிறாங்க, ஆனால் அவங்க எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல. ஆமாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுவோன்னா காலேஜ் யாருமே போக மாட்டாங்க, அதிகபட்சம் யாருமே போக மாட்டாங்க, பயந்துட்டு யாருமே போக மாட்டாங்க அதிகபட்சமாக. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, உங்கள் கருத்தை வந்து நம்ம சேனல் மூலிமா வந்து ஷேர் பண்ணக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த ஒப்பீனியன் வந்து என்னால் ரொம்ப பேத்திட்டு வந்து போய் கேட்க முடியல ஒரு சில பர்சனல் ரீசன்க்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு நிறையா பேத்திட்ட வந்து நான் வந்து ஒப்பீனியன் கேட்குற மாதிரி வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பீயிங் சூர்யா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்து காத்து. தேங்க்யூ காய்ஸ் அண்ட் லவ் யூ ஆல்.